இந்த தேர்தல் பிரச்சார யுக்தி அப்படின்றது நீட்சி அடைஞ்சிருக்கா, இல்லை இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு பிரதமர் மோடி தள்ளப்படுகிறாரா? ஏன்னா ராகுல் காந்தி தரப்புலேருந்தும் சரி காங்கிரஸ் கட்சி தரப்புலேருந்தும் சரி விமர்சிக்கப்படக்கூடிய விஷயம் அதுதான், அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு அதனால இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் குறிப்பாக இந்த அதானி அம்பானி விஷயம் வந்து ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இவ்வளோ நாள் வந்து காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி கண்டினியூவாக வந்து விமர்சித்து பேசினார், இப்போ திடீர்னு பிரதமர் மோடி வந்து அதானி பற்றியும் அம்பானி பற்றியும் ராகுலை மேக்ஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு, எப்படி இருக்குது? இல்லை இது எப்படின்னா, இந்த விமர்சனங்கள்லாம் வந்து கடந்த காலங்களை விட இந்த முறை வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து போயிடுச்சோ ரெண்டு பக்கமும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி பேசுறது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் பேசுறது அப்படி நம்ம கொண்டு வந்தோம்னா, தேர்தல் அறிக்கைன்றது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை. இப்போ மையப்பொருளாக இருக்கிறது வந்து காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை தான். பிஜேபி தேர்தல் அறிக்கையை பற்றி யாருமே இப்போ பேசவே இல்லை, அவங்களும் பேசவே இல்லை, பிஜேபியிலேயே மோடி கூட அதை பற்றி பேசவே இல்லை. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லாத விஷயங்களெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி மோடி பேச ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அதற்கு காரணம் என்னென்னா, நெல் விதைத்தால் நெல் வளரும், புல் விதைத்தால் புல் தான் வளரும்ன்ற மாதிரி கடந்த காலங்களில் வந்து அதானி அம்பானின்ற பேரை மட்டுமே பயன்படுத்தி காங்கிரஸும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் இங்கே இருக்கிற திமுக முதற்கொண்டு எதற்கெடுத்தாலும் தூங்கி எழுந்திரிச்சாலே அதானி அம்பானி அதானி அம்பானி அதையே தான் பேசியிருந்தாங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் விமர்சனம் என்ன வந்துச்சுன்னா, அதானி அம்பானியை பற்றி பேச மாட்டேன்றாரு மோடி, பிரதமர் அவரை பற்றி பேச மாட்டேன்றாரு. இப்போ அவர் அப்படியே ஆப்போசிட் சைடில் கோல் அடிக்கிறார். அதானி அம்பானியை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சோடனே இவருங்க என்ன சொல்கிறாங்க, அதானி அம்பானி பற்றி பேசிட்டாருன்னா அவர் வேறு மாதிரி பேசிட்டார். அதானி அம்பானியை பற்றி நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி அவர் பேசிட்டார். அதாவது இவ்வளோ காலம் வந்து நீங்கள் வந்து 10 வருஷமாக மோடி தான் காசு வாங்கிட்டு இருக்காருன்னு பேசுனீங்க, அதானி அம்பானிக்கு காசு வாங்கிட்டு சலுகை செய்கிறாருன்னு அவர் என்ன செஞ்சார், இந்த நீங்கள் வாங்கினு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுதான் விஷயம். அதனால் என்னென்னா, இது ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம். ஆனால் என்னென்னா, ஆளுங்கட்சியை நோக்கி இது ஒரு ரெண்டில் ரெண்டு தொழிலதிபர்களை பற்றி பேசுறது காலகாலமாக வருது. அதாவது 1960களில் 1970களில் வந்து காங்கிரஸை சொல்லுவாங்க, அதுனா டாடா பிர்லா உடைய கட்சி, டாட்டாக்கும் பிர்லாவுக்கும் தான் அவங்க செய்வாங்க அப்படின்ற விதத்தில் அந்த காலத்தில் பேசுனாங்க. கம்யூனிஸ்ட்டுகளே பெருவாரியான அந்த மாதிரி தான் பேசுனாங்க. அது போல் இன்றைக்கு வந்து அதானி அம்பானியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் என்னென்னா, அவர்கள் வந்து அவர்களுக்கும் அரசியலுக்கும் பெரிய அளவில் சம்மந்தம் இருக்காது. இது போல் கோடீஸ்வரர்கள் 1000 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலே, நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான கோடிகள் வச்சுட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் முன்னாள் இன்னால் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, பெரிய 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 தொழிலதிபர்களாக இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு சின்ன அளவில் எடுத்துக்கிட்டேன்னு ஜெகத் ரசிகரை சொல்லலாம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிகள் அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அவருடைய வருமானம் என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது. இது போல் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் நம்மளுக்கு உதாரணம் போது ரெண்டு தான் தோணும், சிவாஜியா எம்ஜிஆரா, ரஜினியா கமலா, விஜயா அஜித்தா, இப்படி இரட்டையில் ஒன்று தான் அந்த காலத்துலேருந்து தோணும் மனுஷனோட இயற்கையாக. அதனால ஜெகத் ரசிகரோட அம்பானியை கம்பேர் பண்ணிட முடியாது இல்லை, அவங்க லட்சக்கணக்கான கோடிகளை ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது? ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது? உலக பணக்கார லிஸ்ட்லாம் வர்றாங்க. இந்திய அளவில் அதானி, தமிழ்நாட்டு அளவில் ஓ நீங்கள் அப்படி வரீங்க. அப்போ அப்போ யோசிச்சு பாருங்க, போனால் அவங்ககிட்ட தானே நிறைய இருக்கு. அதுதானே எல்லாம் ஒன்று தானே, புரியுதா? இப்போ நம்ம மோடியும் ஸ்டாலினையும் ஒப்பிட்டு பேசலையா, இவங்க இங்கே பணம் வச்சிருக்கவங்க மாநில கட்சியில், ஜெயலலிதா அம்மா பேசலையா மோடியா லேடியான்னு, இங்கே பணம் வச்சிருக்கவங்க மாநில கட்சியை கட்டுப்படுத்துறாங்க, சென்ட்ரலில் பணம் வச்சிருக்கவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கட்டுப்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாமா? கட்டுப்படுத்துறதே கிடையாது, அதுதான் சொல்ல வர. அன்றைக்கும் டாட்டாவோ பிர்லாவோ மத்திய அரசை கட்டுப்படுத்தலை, காங்கிரஸை கட்டுப்படுத்தலை. சில முன்னணி நிறுவனங்கள் உழைத்து அவர்கள் முன்னேறி வரும்பொழுது நிறைய விஷயங்களில் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது நாட்டையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் ஸ்திரத்தன்மையும் காப்பாற்றணும், குவாலிட்டியும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும் போது இயற்கையாக சில கம்பெனிகள் வந்து முன்னேறி நிற்கும், எல்லா தடைகளையும் தாண்டி நிற்கும். சில நெளிவு சுழிகள் இருக்கும் அரசியல்வாதிகிட்ட, இல்லைன்னு சொல்ல நான் இல்லைன்னு சொல்ல வரல, அதெல்லாம் நெளிவு சுழிகள் மோடி பிஜேபி கிட்டே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்காக ஒட்டு மொத்தமாக வந்து இப்போ கடந்த கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக ராகுல் காந்தி பேசுனது என்னது, தமிழ்நாட்டில் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக, இந்தியாவில் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்காகத்தான், இந்த ரெண்டு நண்பர்களுக்காகத்தான் மோடி வேலை செய்கிறாரு, மோடி வேலை செய்கிறாரு, மிகைப்படுத்தப்பட்ட பேச்சு. இதே மாதிரி என்ன செய்கிறாரு இப்போ வந்து, அதே மாதிரி பொய்யான பரப்புரையே மோடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மோடி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, உங்களுடைய தாலி கொடியெல்லாம் எடுத்து ஊடுருவல்காரர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, ஜிகாத்துக்கு,
கொடுத்துருவாங்க, உங்கள் பெண்கள் தாலி கிடையாது, உங்கள் சொத்தெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க, நீங்கள் பரம்பரையாக உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்தை கூட 50% வரி போட்டு அதை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க, மைனாரிட்டி கொடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் அவர் வந்து காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லாத விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் எந்த அளவுக்கு அவர் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள். இப்போ இதை நம்ம பார்க்கணும். இதற்கு காரணம் என்னன்னு நீங்கள் பார்க்கும்போது தான், இந்த பக்கம் பார்க்கும்போது காங்கிரஸ் பக்கத்தில் மோடி வந்துட்டார்னா இனிமேல் தேர்தலே இருக்காது. இது மிகைப்படுத்தப்பட்ட பேச்சா இல்லையா? 10 வருஷம் அவர் தான் ஆட்சியில் இருக்கிறாரு, தேர்தலே இனிமேல் இருக்காது. அதே மாதிரி அரசியல் சாசனத்தையே மோடி மாற்றி விடுவார். அதே மாதிரி ஒரே நாடு ஒரே கட்சி தான் இருக்கும், மீது எந்த கட்சியும் இருக்க விட மாட்டாங்க. இப்ப இதெல்லாம் அவங்க தேர்தல் அறிக்கை இல்லாத விஷயங்கள். ரெண்டு பேருமே மிகைப்படுத்தி பேசுறாங்க. அதே மாதிரி ஜாதி வாரி இடஒதுக்கீடு இருக்காது பிஜேபி வந்தா அப்படின்னு அவர் என்ன பேசினாரு, ஜாதி வாரி இடஒதுக்கீடை விட்டுட்டு இவங்க மதவாரி இடஒதுக்கீடு கொடுப்பாங்க காங்கிரஸ்னு பேசினார். ஆனா காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில அந்த மாதிரி கிடையாது. காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை இந்த எலெக்ஷன்ல ஒரு கதாநாயகனா இருந்துச்சு. அது வந்து முதல் தேர்தல் அப்போ மோடிக்கு தெரிஞ்சிச்சு. இதற்கு மேலே ஏன்னா முதல் தேர்தல் முன்னாடி, முதல் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பிம்பம் இருந்துச்சு. என்ன பிம்பம்னா 400க்கு மேலே வந்து பிஜேபி ஜெயிக்க போகுது வடமாநிலங்களை, தென் மாநிலங்களில் பெருசளவு இருக்காது. இந்த ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனால் முதல் கட்ட தேர்தலுக்கு பிறகு அந்த பிம்பம் உடஞ்சிருச்சு. இப்போ இந்திய கூட்டணி, இந்தியா கூட்டணி, இது வந்து நம்ம நினைச்சதை விட வலுவாக இருக்குது, சீக்கிரத்தில் இதை வீழ்த்த முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் பெரும்பான்மைக்கு சிக்கல் வந்துடும் பிஜேபி கிட்ட, அந்த எண்ணம் வந்துருச்சு. அதனால பேச்செல்லாம் மாறி வளர்ச்சி திட்டங்கள், நாங்கள் செய்த சாதனைகள், 10 ஆண்டு தேர்தல் அறிக்கை, இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு மோடி என்ன பேச பேசிட்டார்னா, காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் அதுல 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில ஜாதி வாரி இடஒதுக்கீடு ஒண்ணு சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, 1 லட்சம் ரூபாய் வந்து மகளிருக்கு ஆண்டுதோறும் கொடுக்கப்படும். மூன்றாவது என்னன்னா, இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையும் கொடுக்கப்படும். வேலைக்கான பயிற்சி கொடுக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அதுக்கு வேலைக்கான உத்தரவாதம், உதவித்தொகை கொடுக்கும். இந்த 3 கதாநாயகருக்கும் போது இவர் என்ன செய்தார், மோடி இதை கையில் எடுத்துட்டார். ஆஹா, இவங்க ஜாதி வாரி இடஒதுக்கீடு பேசுறாங்கன் போது என்ன செய்யறாங்கன்னா, சிறுபான்மையினருக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும்னு 2006 மன்மோகன் சிங் பேசினார் பாருங்க. எதுக்கு அப்போ சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டு 30 நவம்பர் 2006 வருது, 30 டிசம்பர் 2006 வருது. அப்போ 2007 ஜனவரி 9ஆம் தேதி வளர்ச்சி கவுன்சில் கூட்டம் நடக்குது. அந்த வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் சர்ச்சார் கமிட்டி ரிப்போர்ட் வந்துச்சு. 12% இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்தியாவில், 2.5% தான் அரசில் இருக்கிறாங்க, நிர்வாகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை. அப்போ ரொம்ப அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களை விட, பழங்குடியின மக்களை விட, மிகவும் பிற்படுத்த மக்களை விட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள். அவங்கள தூக்கி விடுறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அந்த சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்ல இருக்குது. அதனோட விளைவு தான் 1 வாரத்தில் அந்த வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் மன்மோகன் சிங் பேசுறாரு, எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் பெண்கள், குழந்தைகள், சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்கள், இவர்களது முன்னேற்றத்திற்கு இயற்கை வளங்களில் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். இன்க்ளூசிவ் ஆஃப் சொல்றார், எல்லா கூட்டத்திலயும் ரொம்ப நார்மலா பேசுற மாதிரியான ஒரு இதை வந்து எடுத்துட்டு இப்ப சொல்றார். ஆனா என்ன வசதியானா, 2007 இருந்து 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சி தான், இஸ்லாமியர்கள் ஒண்ணும் செய்யல. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களும் ஒண்ணும் செய்யல, பெருசா ஒண்ணும் செய்யல, வாக்கு வங்கியாவதான் பயன்படுத்தினாங்க. ஆனா அந்த வார்த்தையை மோடி இப்ப எடுத்துட்டு என்ன செய்யறாரு, உங்களுடைய சொத்து செல்வம், உங்களுடைய தாலிக்குடி எல்லாத்தையும் எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க. அதாவது கொடுத்துருவாங்கன்னு சொல்றது இல்ல, 3 விதத்துல பேசுறாரு, இஸ்லாமியர்களே ஜிகாத்துன்றாரு, அடுத்தது ஊடுருவல்காரர்கள்ன்றாரு, அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அதிக குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள்ன்றாரு. அப்போ இதெல்லாம் வந்து 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட பேச்சாளர்கள் பேச வேண்டிய பேச்ச, ஒரு பிரதமர் ஸ்தானத்தில் இருந்த ஒரு 10 ஆண்டுகளாக உலகமே அவர் பேசுறதை கேட்கும் இந்த தேர்தல் நேரத்தில். இந்த நேரத்தில் இதை பேசலாமான்னா, காரணம் அந்த எண்ணம் வந்துட்டு ஒரு பயம் வந்துருச்சு, கண்டிப்பா அந்த எண்ணம் வந்துச்சு. ஆனா எதிர்ப்பினை ஆற்றக்கூடிய அளவுல காங்கிரஸும் ஸ்திரத்தன்மையோட செய்ய மாட்டேன்றாங்க, அதுதான் பிரச்சனை. காங்கிரஸ பொறுத்த வரைக்கும் இதை பொது வழியில கொண்டு வந்து எப்படி பேசணுமோ அப்படி பேசுறதை விட்டுட்டு மல்லிகார்ஜுன கார்த்திக் கடிதம் எழுதிட்டு இருக்காரு. யாருக்கு, நம்ம மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுறாரு, நாங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்னு.
நீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கை களத்துல அந்த களத்துல அதை சந்திங்க. இன்றைக்கு தான் டைவர்ஷன் ஆகுறாங்க, இன்றைக்கு தான் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. தேர்தல் கமிஷனும் பெரிய தவறு பண்ணுது. தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாட்டை போலரைஸ் பண்றாங்களோ இல்லையோ, தேர்தல் கமிஷனை போலரைஸ் பண்ணிடுறாங்களோ ஆளுங்கட்சிக்காரங்க அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வருது. ஏன்னா தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும். ஆம் ஆத்மி பார்ட்டியிலேருந்து பேசினா உடனே சுமோட்டாவா எடுத்துக்கிறாங்க அந்த கேஸை. அதே மாதிரி பிஆர்எஸ் பாரத் நம்ம இவர் தெலுங்கானால அவர் பேசினார்னா அவங்க இதையும் சுமோட்டாவா எடுத்துட்டு அவருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் முத பிரதமர் பேசும்போது அவருக்கு வந்து பாஜக நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய தவறு? ஏனென்றால் இப்ப நீங்க அவர் வந்து கட்சி தலைவர் கூட கிடையாது, பிரதமர் வேட்பாளர் தான். நீங்க நோட்டீஸ் கட்சிக்கு கொடுக்குறீங்க, நேரடியாக யார் பாதிக்கப்படுறாங்க? அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுது? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீஸ்ஃபுல் ஆக்ஷன் என்ன சொல்லுது? யார் தவறாக பேசுகிறாரோ, யார் வறுமை பீறி பேசுகிறாரோ அவங்களுக்கு நோட்டீஸ் போகணும். இப்போ ஒரு சுயேட்சை பேசுனாருன்னா யாருக்கு கொடுப்பாங்க நோட்டீஸ்? சுயேட்சைக்கு தான் கொடுப்பாங்க. ஆ பின்ன இல்லைனா அவர் வீட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஒரு முன்னாள் பிரதமர் பேசுறாருன்னா அவருக்கும் நோட்டீஸ் கொடுக்கணும். அதுதான் தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷன் சரியில்லைனா இது போல பேச்சுக்கள் ரெண்டு பக்கமும் வரும். இது ஆக்கப்பூர்வமான ஜனநாயக அரசியலுக்கு உகந்தது கிடையாது. தேர்தல் கமிஷன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். 91 மறுபடியும் திரும்பி வரணும், டிஎன் சேஷன் மாதிரி திரும்பி வரணும். அப்பதான் வந்து இந்த பேச்சுக்கள்லாம் கட்டுப்படுத்த முடியும்.